உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம். 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற தம்பி இரா போ. ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய ராஜீவ் கொலை, சிவராசன் டாப் சீக்ரெட் என்கிற நூலை பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள் தொகுத்து 2018 வெளிவந்தது. விறுவிறுப்பாக பரபரப்பூட்டிய அந்த நூல் இப்பொழுது எனது குரலில் ஒளி ஒளி வடிவில் ராவணா வலையொலியில் வெளிவர உள்ளது. தாய் தமிழ் உறவுகளை ராவணா வலை ஒளியோடு இணைந்திருங்கள். ஒரு 500 பேர் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய கலவரம். 5000 பேர் செஞ்சான்னா அது மக்கள் புரட்சி. இப்போ மீடியா அட்டென்ஷன் அப்போ தான் கிடைக்குது. இந்த செய்தியே வந்து அப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஊடகமே இதை பற்றி பேசவே இல்லை. நம்ம என்ன கேட்குறோம், தந்தி டிவியில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நேரலை போட்டோம். நேரலை போட்ட எல்லா ஊடகங்களுக்கும் தெரியுமா அன்றைக்கி தீக்கிரையாக்கப்பட போகுது. இப்போ அவர்களை யார் அழைத்து கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி குற்றவாளியாக நிற்கணும்? அவங்க என்ன நினச்சாங்கன்னா 5 நாள் போராடுவோம், 6 நாள் போராடுவோம், அதிகபட்சமாக 10 நாள் போராடணும், போராடினா போராடிட்டு போகிறான்ற மனநிலை தான் எல்லா அதிகாரிகளுக்குமே இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், எஃப்ஐஆர் போடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? அவன் சந்தேகம் வரணும்னு சொல்கிறான், இல்லை தற்கொலைன்னு சொல்கிறான், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஏன்னா உங்களை மையப்படுத்தி கூட இதை பேசுவாங்க. இந்த கலவரத்துக்கு காரணம் நீங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கிற அரசுத்துறை என்ன பேசுதுன்னா, பாருங்க எவ்வளோ பொருளை சேதப்படுத்திட்டாங்க, இதை உடச்சிட்டாங்க, அதை உடச்சிட்டாங்க, சர்டிஃபிகேட்டை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க, அதை எரிஞ்சிட்டாங்க. அரசு நினச்சா பிஜேபிக்காரர்களை வச்சு அவர்கள் கலவரம் செஞ்சு எல்லா தடயத்தையும் அழிக்கிறாங்க. அழிச்சதுக்காக தான் இந்த கலவரமே நடந்துச்சு. இந்த விஷயம் ஒரு உயிர் போயிருக்கிறது, அது வந்து சரியாக தவறான்றது ஒரு பக்கம், ஆனால் அநீதியை இழைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நல்லா ஒத்துவுது அந்த பள்ளியினுடைய நிர்வாகம். வெளியில் போயிருக்கும்ல ஆம்னி வண்டி 5:30 ஏற்றிட்டு போனீங்களா, அந்த 5:30 சிசிடிவி கேமராவை காட்டு. அந்த பொண்ணுடைய பாவாட நடை முன்பக்கமாக தானே கட்டப்பட்டிருக்கோம், ஏன் பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்துச்சு? இது உங்களுக்கே அப்பட்டமாக போய் சொல்கிறீங்கன்னு தெரியலையா? இப்போ நான் இவ்வளவு கேள்வி எழுப்பினேன், டிஜிபியினுடைய பேத்தி இல்லை MK Stalinனுடைய பேத்தி இப்போ இறந்துருந்துச்சுன்னா இவர்கள் விசாரணை எப்படி இருந்திருக்கும்? அரசினுடைய அதிகாரிகளும் பள்ளிக்கூடமும் தான் முழு திட்டமிட்ட கலவரத்தை உண்டாக்குனதும் அவங்க தான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மருது மக்கள் இயக்க தலைவர் சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. விரிவாக உங்கள் கூட பேசணும். பொதுவாக மக்களுக்கான போராட்ட காலம் என்றால் குறைஞ்சபட்சம் அங்கே முத்துப்பாண்டியனுடைய குரலையாவது கேட்கலாம், தலையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவி ஸ்ரீமதியினுடைய அந்த மரணம், அது கொலை தற்கொலை அப்படின்ற பெரிய விவாதம் ஓடிட்டுருக்கு. மிக பெரும் ஒரு எழுச்சி போராட்டம் நடந்திருக்குது. எங்கே போனீங்க அப்படின்ற கேள்வி, நீங்கள் நிறைய இது விஷயமாக பேசிட்டீங்க, அதனால் எனக்கு ஒரு கேள்வி, எங்கே இருந்தார் முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இந்த சம்பவம் நடந்த உடனே என்கிட்ட அழைச்சி பேசினாங்க அவங்க. அப்போ பேசும்போது நான் கேட்டேன், என்ன சிக்கல்னே எனக்கு தெரியல, ஏன்னா எந்த ஊடகங்கள்லையுமே வரல, அது செய்தியாக வரல. அப்போ நீங்கள் என்ன விடயம்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அது சம்மந்தமாக ஒரு அறிக்கையை போடுறேன், அரசு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அவங்க செய்திகளெல்லாம் எனக்கு அனுப்புனாங்க, இந்த மாதிரி அந்த பள்ளி குறித்து இது குறித்து அனுப்புனாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் வந்து இந்த இதை வந்து கொலைன்ற ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும், ஒரு தனி நீதிபதியின் தலைமையில், அதாவது வந்து ஒரு பெண் நீதிபதி, பெண் டிஎஸ்பி இல்லை பெண் எஸ்பி தலைமையில் ஒரு குழு அமைச்சு, எப்பயும் குழு அமைக்கும்ல இந்த அரசு, அது மாதிரி ஒரு குழு அமைச்சு நீங்கள் விசாரணையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தேன். அதே போல் அண்ணன் சீமான் அவர்களும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த அறிக்கைக்கு பிறகாக என்ன இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இந்த உளவுத்துறையினுடைய ஒரு பார்வை வந்து வேறு ஒரு வடிவம் பெறும்ன்ற இடத்துக்கு போவோம். இப்போ மீடியா அட்டென்ஷன் அப்போ தான் கிடைக்குது. இந்த செய்தியே வந்து அப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஊடகமே இதை பற்றி பேசவே இல்லை. அப்போவுமே இதை வந்து சமூக வலைதளங்களில் தான் பெருசாக பரப்பப்பட்டுச்சு. இப்போ நம்ம அறிக்கையாக இருக்கட்டும், அண்ணன் அறிக்கையாக இருக்கட்டும், பெருசாக பரப்பப்பட்டது சமூக வலைதளங்களில் தான் பதிக்கப்பட்டுச்சு.
நான் வந்து என்னுடைய ட்விட்டர் கணக்கிலே சொல்லியிருந்தேன், கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும், எச்சரிக்கிறேன், கடுமையாக எச்சரிக்கிறேன்னு சொல்லி தான் நான் பதிவே விட்டுருந்தேன். ஆனால் அரசு அது இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, உளவுத்துறை நாங்கள் 10 முறை வந்து எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் அதை குறித்து அவங்க எந்த கவலையும் படலை காவல்துறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது நடந்து கொண்டு இருக்கும்போதே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து நான் தஞ்சாவூருக்கு போயிட்டேன். ஏற்கனவே ஒரு தேதி கொடுத்துருந்தோம், நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்ல திருமண விழா. சரி, திருமணத்தை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலான்னு ஒரு விடையம் இருந்துச்சு. தஞ்சாவூர்லேருந்து நம்ம கடலூர் போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் தஞ்சாவூரில் திருமணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போதே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் திருமணம், அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரியான சிக்கல் நடைபெற்றுச்சு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துருச்சு, பள்ளிக்கூடம் சூறையாடப்பட்டுருச்சு, தீக்கரையாகப்பட்டுருச்சு அங்கே உள்ள பொருட்கள்லாம். இப்போ இந்த தருணத்தில் வந்து என்னென்னா, நம்ம அங்கே போகிறது சரியாக வராது, வராதிங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பகுதி மக்களும் சொன்னாங்க, அந்த குறிப்பிட்ட சாராருமே நீங்கள் வராதிங்க, வந்துச்சுன்னா இது ஒரு வேறு ஒரு டென்ஷன் ஆகும், ஏன்னா உங்களை மையப்படுத்தி கூட இதை பேசுவாங்க, இந்த கலவரத்துக்கு காரணம் நீங்கள் கூட சொன்னாலும் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடம் தீக்கிரையாக்கப்பட்டதுக்கு பிறகு தானே எல்லா மீடியாவுமே அட்டென்ஷனே கொடுத்துச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்டென்ஷனே கொடுக்கல. நம்ம என்ன கேட்குறோம், தந்தி டிவியில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நேரலை போட்டான், தீக்கிரையாக்கப்பட்டது, இவங்க காவல்துறையோட தள்ளுமுறை நடந்தது, இதெல்லாம் வந்து 2 மணி நேரமாக வந்து நேரலை போட்டான். அதுபோல் வந்து நிறையா ஊடகங்களும் நேரலை போட்டாங்க. நேரலை போட்ட எல்லா ஊடகங்களுக்கும் தெரியுமா அன்றைக்கி தீக்கிரையாக்கப்பட போகுது அப்படின்னு? ஏன்னா இது வரைக்கும் நம்ம போய் நம்ம பேசுகிற ஒரு 10 நிமிடத்தை கூட நேரலை போட மாட்டாங்க. ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய செட்பேக் கொடுக்குறாங்கன்னா காரணம் என்னன்றது ஒன்று இருக்குது. இப்போ சும்மா ஒரு இடத்துக்கு போய் நேரலை கொடுக்கவே கொடுக்காது, ஒரு ஊடகம் வந்து கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அவங்க முன்னாடியே அது தெரிஞ்சிருக்குமா, யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லாமல் வந்து நேரலை போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போது நீங்கள் முழுவதுமாக காவல்துறை தடுக்கிறதுலேருந்து, தள்ளி விடுறதுலேருந்து, சண்டை போடுறதுலேருந்து, இவங்க போராட்டக்காரர்கள் முயற்சி செய்கிறதுலேருந்து, கல் விடுறதுலேருந்து, ஏன்னா 3 முறை முயற்சி செஞ்சாங்க. காவல்துறை வந்து தடியடி அடித்து வெளியில் அனுப்புகிறாங்க, திருப்பி அவங்க கல்லை விட்டு எறிகிறாங்க, திருப்பி தடியடி அடித்து விரட்டுறாங்க, திருப்பி கல்லை கொண்டு எறிகிறாங்க, திருப்பி 3வது முறை தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. அது என்னென்னா, இப்போ பின்னாடி உள்ள கட்டடங்கள் எல்லாம் ஏறி குதிச்சு தான் உள்ளே போய், அதுதான் அதுக்கப்புறம் தான் அது அவங்களால கட்டுப்படுத்த முடியலைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பக்கம் அதிகமான காயங்கள் ஏற்பட்ட உடனே அப்புறம் நமக்கு என்ன இருக்குதுன்னு காவல்துறை விலகிருச்சு, அதுக்கப்புறம் தான் உள்ளே ஏறி இது பெரிய பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த ஊடகங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது. இப்போ ஊடகங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆனால் உளவுத்துறை இன்றைக்கி தான் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே உளவுத்துறை ஃபெயிலியர்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உளவுத்துறை ஃபெயிலியரில் உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். ஆனால் ஆக்ஷன் பண்ணுற எடுக்கிறது யாருன்னா, அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல், ஒன்று எஸ்பியாக இருக்கணும் இல்லைன்னா ஐஜியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கணும். அப்போ இந்த ஹையர் அஃபீஷியலினுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு காவல்துறை இயங்காது. இப்போ டிஎஸ்பி தலைமையில் ஒரு காவல்துறை இருந்தால் கூட ஒன்று எஸ்பி சொல்லணும் இல்லைன்னா ஐஜி சொல்லணும், ஐஜி கமாண்ட் பண்ணால் தான் அவங்க அடுத்த நடவடிக்கைக்கு போவாங்க. அப்படி இவங்க உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகும் அவங்க ஏன் இயங்கலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுதான் நம்மக்கிட்ட அங்கே பெரிய கேள்வி. இதுதான் ஒரு இடத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்ம தொடக்கத்திலேயே வந்துட்டு பதிவு செய்திருந்தா ஒன்று நான் எழுதிக்கிட்டு இருந்தது என்னென்னா, உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் அப்படின்றதில் எனக்கு உடன்பாடே இல்லை நான் அப்படின்றத வந்து ஏன் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதத்தை வந்து குறிவைக்கிறார்கள், வேறு காரணம் ஏதோ ஒன்று, அவர் தலையை உருட்டுறதுக்கு, வேறு ஏதோ நெருக்கடி கொடுக்கறதுக்கு, பிஜேபியினுடைய பின்னணியில் ஏதோ சில விஷயங்களை அவரை மிரட்டுவதன் மூலமாக சாதிப்பதற்கு அல்லது அப்புறப்படுத்துவதன் மூலமாக சாதிப்பதற்காக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல வரோம். என்னென்னா இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்குது, அது எல்லா முறையாகவும் நடக்கும். ஏன்னா நான் அந்த க்ரைம் பீட்டில் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு முன்னாடி யார் போவாங்க, அங்கேருந்து என்ன விதமான தகவல் திரட்டப்படும், யாருக்கு போகும், என்ன அங்கே வந்து நோட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, கீழ்மட்டத்தில் மேல்மட்ட அதிகாரிகள்லேருந்து என்ன கண்காணிப்பு இருக்குன்றது உள்பட தெரியும். அதை மீறி வந்து இது நடந்தது அப்படின்றதுக்கு சாத்தியமில்லை, உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கோட்டை அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, குறிப்பாக நீதிமன்றம் சொல்கிறது திட்டமிடப்பட்டது அப்படின்றாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் ஒரு திட்டமும் இல்லை. அதாவது என்னென்னா, ஒரே ஒரு செய்தி தான், அதாவது 5 பேர் சேர்ந்து சண்டை போட்டானா அது வந்து சண்டை, தெரு சண்டைன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அது பெரிய போராட்டம். ஒரு 500 பேர் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய கலவரம். 5000 பேர் செஞ்சானா அது மக்கள் புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சியில தான், மக்கள் புரட்சி தான், கலவரம் தான் அப்படின்னு சொல்றாங்களே, அது அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. எனக்கு அதுல கலவரம்ன்றதுல உடன்பாடு இல்லை. கலவரம்னா என்ன செஞ்சிருப்பான்னா, எல்லாத்தையும் அடிச்சு உடப்பான். கலவரம் செய்யறவன் என்ன, பள்ளிக்கூடத்தை மட்டுமா உடப்பான்,
அவன் இப்போ தெருவில் போகிற பேருந்தை உடப்பான், வெளியில் நிற்கிற பைக்கை உடப்பான், காவல்துறையோட பைக்கை உடப்பான், இதெல்லாம் செய்வான். காவல்துறைக்கு இவங்களுக்குமான போலீஸ் வாகனம் எல்லாம் காவல்துறைக்கும் இவங்களுக்குமான நடந்த தள்ளுமுள்ளு தான். அவனுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா அந்த பள்ளியை சூறையாடணுன்றது தான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடு. அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கலவரம் அப்படின்றது வந்து எப்போ நடக்கும்னா, ஒரு பகுதியில் வந்து பேருந்தே ஓடக்கூடாது, அந்த பகுதியில் எந்த விதமான எதுவுமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு செயல்பாடு. இப்போ நீங்கள் அவங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சிருக்கலாமே, ஏன் சேதம் விளைவிக்கலை? அவங்களுக்கு நோக்கம் வந்து பள்ளியை மூடணுன்றதான் அவங்க நோக்கம். முதல் கோரிக்கையே அதிலிருந்து தான் எழுது. இப்போ பள்ளியை நீங்கள் மூடவே மாட்டேன்றதில் தான் அரசு அதிகாரத்திற்கும் மக்களுக்கும் நடந்த இந்த போரில் வந்து மக்கள் வந்து ஜனநாயக புரட்சியில் வந்து வென்றுட்டாங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். அது இதை வந்து கலவரம் சொல்கிறத நான் ஏற்கலை, அதை வந்து மக்களின் புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஆளுநர் மாளிகையே கைப்பற்றுறான். யார் கைப்பற்றுறான்? இலங்கையில். இப்போ சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியை வந்து மக்கள் கைப்பற்றுறான். மக்கள் கைக்கு போயிடுச்சு. அவன் அதை அவன் என்ன வேணாலும் செய்யலாம், அதை வேடிக்கை பார்க்கலாம், சும்மா வைக்கலாம், பூட்டி வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு ஒரு பொருள், கிடைச்ச பொருள் வேணுமா வேணாமா மக்கள் முடிவு பண்ணுறா, வேணான்னு முடிவு பண்ணால் முடிச்சுட்டான். இதுதான் நடந்துச்சு. அதை நம்ம வந்து புரட்சியை நம்ம எப்போதுமே ஆதரிக்கிறவன். இப்போ உங்கள் வழியில் அது புரட்சி கரெக்டு, மக்களுடைய கோபம், இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த மெத்தன போக்குன்னு இருக்கல, இடைப்பட்ட அந்த 12 அதாவது விடிஞ்சால் 13லேருந்து கிட்டத்தட்ட 5 நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் காரணம் இந்த கலவரத்துக்கு, அதாவது இந்த மக்களுடைய எழுச்சிக்கு உங்களுடைய இதில். இப்போ அது பிறகு வந்து கைது செய்யப்பட்டவர்களை அந்த குற்றவாளிகளாக பார்க்கிறீர்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அப்படின்னா அவர்களுக்காக என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரப்பில் என்ன எழுதுகிறாங்க, எல்லாம் இளைஞர்கள் சிறுவர்கள் அப்பாவித்தனமாக மாட்டிக்கிட்டாங்க, அவங்க லைஃபு போச்சு, இவங்க வந்து அக்யூஸ்டுகள் சில பேர் உள்ள கலவரத்தோடு சேர்ந்து இவங்களையும் இழுக்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி விதவிதமாக ரைட் அப் கொடுத்து மாற்றுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய போக்கு நமக்கும் அது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு எழுச்சி, அதில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன பதில் இருக்குது? இல்லை, இது சட்ட நடவடிக்கை, சட்டம் போகும், கைது இப்போ நடவடிக்கை, அது வந்து அவங்களுக்கு பிணை எடுக்கணும். பிணை எடுத்தால் அடுத்த திருப்பி என்னென்னா வழக்கு நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது உடனே வாத்திருப்பு வந்துடுற போது 5 நடக்கலாம், 10 நடக்கலாம், 15 கழிச்சு கூட நடக்கலாம். ஆனால் மக்கள் புரட்சி நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 100 மேலே சேர்ந்து செய்கிற எந்த எதுவுமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தண்டனையானதே இல்லை. இப்போ 500 தண்டனை கொடுக்க முடியும், 400 300 அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த 500 அக்யூஸ்ட் ஆக்கி அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமானா? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு உடைய என்னென்னா, இப்போ 400 ஒரே நேரத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு வரானு, 300 ஒரே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வரான்னு வச்சுங்க. ஒரு ஒருத்தனும் கூட ஒரு 2 3 துணைக்கு ஒருத்தனாவது வருவான். ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்தானா அவங்க கூட ஒருத்தனாவது வருவான். இப்போ 500 நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறது நேர் நிற்கிறதுனா என்ன மாதிரியான இது இருக்கும்னு பாருங்கள். அப்போ அவன் வந்து ஒரு பெரிய அடுத்த அரசியலுக்கு தயாராவான், ஒன்று அதுக்கு தயாராவான். அப்படி இல்லைனா திரும்பவுமே அவனுக்கு வந்து சிறைக்கு போயிட்டு வந்தது வந்து சாதாரணமாகிடும். இப்போ இவ்வளோதானா சிறை அப்படின்ற மனநிலை வந்துடும். இதை பொறுத்தளவுக்கு இவன் வந்து ஒரு அரசியல் புரட்சியின் காரணமாக தான், ஒரு மக்களின் புரட்சியின் காரணமாக தான் சிறைக்கு போகிறான். இதில் வந்து இப்போ அடிபட்டவன்லாம் என்னென்னா போலீஸினுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அதில் ஒரு 4 கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது வந்து இது போலீஸோட எப்போவுமே போலீஸோட இயல்பு மனநிலை. இதில் போலீஸ் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா கையை உடைக்க மாட்டாங்க. இப்போ 2 வந்து சாதி கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாரையும் கூட்டிகிட்டு போய் போலீஸ் கையை உடைக்காது, காலை உடைக்காது. ஒரு மத கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கூட்டிகிட்டு போய் யாரையும் கையை உடைக்காது, காலை உடைக்காது. போலீஸ் தாக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு அடி விழுந்துருச்சுன்னா போலீஸ்னால தாங்கிக்க முடியாது. உடனே அது என்ன செய்யும்னா ரியாக்ட் பண்ணும். அது யாரை ரியாக்ட் பண்ணோம்னா, யாரெல்லாம் போனவன் வந்தவன் இருக்கானோ அவனை அப்புறம் பிடிச்சிடும். இப்போ உண்மையிலேயே திட்டமிடப்பட்ட வன்முறையாக செஞ்சுருந்தாங்கன்னா அடித்தவன் அவனும் ஊரில் இருக்க மாட்டான், எல்லோரும் ஊரை விட்டு ஓடிடுவான். இப்போ உண்மையிலேயே வந்து பிரச்சனையெல்லாம் இது இவ்வளோ பெரிய வழுக்கும்னு தெரிஞ்சவெல்லாம் என்ன செஞ்சுருப்பான், அடித்தவன் உடச்சவெல்லாம் ஊரில் இருந்திருக்க மாட்டா, எல்லாம் ஓடிருப்பான். அப்போ பாதிக்கப்பட்டவன் யாராக இருப்பான்னா அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் தான். இப்போ என்ன செய்யும்னா காவல்துறை என்ன செய்யும்னா, அந்த ஊரில் ஒரு 50 பிடிச்சிட்டோம், இந்த ஊரில் ஒரு 20 பிடிச்சிட்டோம், அந்த ஊரில் ஒரு 30 பிடிச்சிட்டோம், பூரா இளைஞர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சின்ன பசங்க யாரெல்லாம் இருக்காங்க இல்லை வீட்டில் அவனெல்லாம் கூப்பிட்டு வந்துடும். அவன் போனானா போகலையா, சண்டை போட்டானா போடலையான்றதால் மனநிலையெல்லாம் இருக்காது. ஹையர் ஆஃபீஸியல் வந்து கேட்பார், என்ன கேட்பார்னா, எத்தனை பேரை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ஐயா 300 தூக்கிட்டோம்யா. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளவு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அவர் உண்மையிலேயே குற்றவாளியா? அவன் போய் சண்டை போட்டானா, எது கலவரத்தில் ஈடுபட்டானா? நிறைய பேர் வந்து அப்பாவிகளும் இதில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் வெளிப்படையாக தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு 300 நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை பேரும் கொண்டு கோர்ட்டில் நிற்க வச்சுட்டு நாங்கள் சாதித்து விட்டோம் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு விவகாரம் இருக்குல்ல.
இப்போ இத்தனை நாள் தாமதத்துக்கு இந்த கலவரத்துக்கான மோட்டிவ் ஒன்று இருக்குல்ல, அந்த மோட்டிவுக்கான காரணம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான இடமே அரசு தான். அரசுடைய மெத்தனம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் நிர்வாகம், மாவட்ட அரசு நிர்வாகம், கலெக்டர் ஆஃபீஸு, இன்னும் இருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகம், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பொறுப்பு. இப்போ அவர்களை யார் அழைத்து கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி குற்றவாளியாக நிறுத்தணும், நிறுத்தணுமா இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ எல்லா ஊடகங்களுமே பேசுனதை பார்த்தீங்கன்னா கலவரத்தை பேசுகிறாங்க. அரசு தரப்பு கலவரத்தை பேசுது, கலவரம் செய்தவர்களை ஒடுக்குவோம், அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவோம். அதுதான் இப்போ நான் வந்து இந்த கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ இது சம்மந்தப்பட்டது இவ்வளவும் காரணம் நடந்திருக்குல்ல, இது ஒரு உச்சகட்டத்தில் நடந்த உடனே குற்றவாளிகளும் கொண்டு நிறுத்திட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. ஆனால் அந்த மெத்தனம் அஞ்சு நாள் இதுக்கான கலவரம் தூண்டுவதற்கான அடிப்படையே உங்ககிட்ட இருந்து தான் வருதுன்றப்ப உங்களை குற்றவாளி ஆக்கணுமா இல்லையான்னு? அதுதான் இப்போ ஊடகமே இந்த கலவரம் நடக்கலைன்னா இதை குறித்து பேசுவாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இப்போ இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த புரட்சி வெடிக்கலைன்னா ஊடகங்களே யாருமே பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ என்னென்னா 10/11 தினமும் ஒரு மாணவி சாகிற மாதிரி இந்த மாணவியினுடைய மரணமுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி இதில் வந்து ஒன்று விசாரணை நடந்திருக்காது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா 5 நாள் போராடுவோம், 6 நாள் போராடுவோம், அதிகபட்சமாக 10 நாள் போராடணும், போராடினா போராடிட்டு போறான்ற மனநிலை தான் எல்லா அதிகாரிகளுக்குமே இருக்குது. அதிகாரிகள்கிட்ட ஒரே ஒரு மனநிலை தான் வரணும், மக்களின் வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்குறேன், அவர்கள் போடுற கட்டுற வரியிலிருந்து தான் எனக்கு சம்பளம் வருதுன்ற மனநிலை எந்த அதிகாரிட்டையாவது இருக்குதா? எஸ்பிகிட்ட இருக்குதா? கலெக்டர்கிட்ட இருக்குதா? பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளி கல்வித்துறையில் இருக்குதா? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மரணத்திலே பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு மரண தன்னுடைய குழந்தை இறந்திருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை யாராவது போய் பார்த்துருக்கிறீர்களா? மாவட்ட ஆட்சியர், டிஜிபி, அந்த மாவட்டத்தின் எஸ்பி யாராவது போய் பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. அந்த அம்மா வந்து சின்ன சேலத்தில் உள்ள அந்த பகுதியில் ஒரு புகார் கொடுக்க போகிறாங்க. அந்த புகாரையே அந்த காவல்துறை நிலையத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், எஃப்ஐஆர் போடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? இது என்ன மாதிரியான மனநிலை? காவல் நிலையத்தில் முதல்ல வந்து ஒருத்தர் புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்கிக்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அவன் சந்தேக மரணம்னு சொல்கிறான், இல்லை தற்கொலைன்னு சொல்கிறான், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான். நான் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறேன், அந்த கம்ப்ளைண்ட்டை நீ வாங்கிக்கொள்வது தான் உன் வேலை. அதுக்கு தான் நான் காவல் நிலையம் போட்டு வச்சுருக்கீங்க, அதுக்கு தானே காவல் நிலையம் இருக்குது. அதுதான் கேட்க வரேன். இப்போ இந்த மாதிரியான மித்தனங்கள், அலட்சியம், இது எல்லாம் சேர்ந்து தான் கலவரமாக முடிஞ்சது. அதுக்கு காரணமானவர்கள் இவர்களை குற்றவாளி ஆக்குவதா இல்லையா? உறுதியாக அவர்கள் தான் முதன்மை குற்றவாளிகள். யார் முதன்மை குற்றவாளினா? எஸ்பி குற்றவாளி, ஐஜி குற்றவாளி. இப்போ அவங்களுக்கு என்ன, அது வந்து குற்றவாளின்னு சொல்கிறீங்களோ அதுக்கு என்ன நடவடிக்கைன்றது? நடவடிக்கை என்பது வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம இப்போ போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம பெட்டிஷன் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? கிடையாது. இது வந்து வழக்கு விசாரணையினுடைய தன்மை இப்போ எப்படி போகுதுன்றது. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றின உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பியையும் மாற்றுறீங்க. ஏன் மாற்றுறீங்க? உளவுத்துறையினுடைய ஐஜியை மாற்றிட்டு வேற ஒரு உளவுத்துறை ஐஜியை போடுறீங்க. அப்போ ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து அங்கனக்குள்ளே ஏதோ ஒன்று தவறு செய்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த தவறை ஒப்புக்கொண்டு தானே தமிழக அரசு வந்து அவங்கள மாற்றுது. அப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தில் யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ பள்ளி நிர்வாகம் உட்பட அந்த அதிகாரிகள் உட்பட எல்லோருமே தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்த முறை மிகச் சரியாக நடைபெறணுன்ற ஒரு மனநிலை இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம அதற்கான வாய்ப்பு இருக்கானா? 100% வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, ஏற்கனவே 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எங்கள் எடப்பாடியின் ஆட்சியில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. யார் சுட்டாங்கன்னு இது வரைக்கும் இந்த அரசு விசாரணை செய்திருக்கிறதா? இல்லை, பதவி உயர்வோட வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த அரசும் செய்யலை, இந்த அரசும் செய்யலை. இப்போ எடப்பாடியின் அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற முதலமைச்சரனுடைய இப்போ இருக்கிற ஸ்டாலினுடைய அரசும் கூட அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து தூத்துக்குடிக்கு நீதி வாங்கி தருவோம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ வந்த உடனே என்ன செஞ்சுருக்கணும்? அதற்கான நீதி நடவடிக்கைக்கு போனாங்கன்னா போகலை. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெருவில் சும்மா இட்லி வாங்க போனவன், வேடிக்கை பார்த்துட்டு போனவன், தூங்கி எழுந்திரிச்சு தூக்க கழகத்தில் வந்தவங்களெலாம் கூட்டு போய் காவல்துறை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிச்சு. எப்போனா கடைசி நாள் போராட்டத்தை கலைச்சாங்கல்ல அன்னைக்கு, போகிறவன் வரவங்களாம் அடித்து மண்டையை உடச்சிச்சு. அப்போ நீங்கள் காவல்துறைக்கு என்ன ஒரு தைரியம்? இப்போ ஏற்கனவே வந்து சாத்தான்குள்ள படுகொலையாக இருக்கட்டும், லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இது வரைக்கும் எந்த அதிகாரியாக தண்டிக்கப்பட்டிருக்காரோ தண்டிக்கப்பட்டதில்லை. அவர்கள் வந்து அரசுக்கு ஒரு அடிமை போல், அதாவது சேவகம் செய்கின்ற வேலை போல், எந்த அரசும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு சல்யூட் அடிக்கிற வேலையை மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கான வேலையை இது வரைக்கும் செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த 72-73 ஆண்டு, இப்போ 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம், மக்களுக்கான அரசை இதுவரைக்கும் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள், நிறுவலை. அதிகாரிகள் மட்டத்திலையுமே அந்த மனநிலை இல்லை. மனநிலை இருந்திருந்தால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? மொதல் நாளே எஃப்ஐஆரை வாங்கி என்ன செஞ்சுருப்பான்? எந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ நடந்திருக்கு? இப்போ நான் அதுதான் ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டிருக்கிறேன். டிஜிபியினுடைய பேத்தி இல்லை மு.க. ஸ்டாலினுடைய பேத்தி இப்போ இறந்துருந்துச்சுன்னா இவர்கள் விசாரணை எப்படி இருந்திருக்கும்?
இருக்கிற தாளாளர்லேருந்து செக்ரட்டரி நீடிச்சிருக்காது. அன்னைக்கு இரவே அந்த நிமிடமே முதல்ல அந்த டீமை தான் தூக்கியிருப்பாங்க, பள்ளி நிர்வாகத்தை கைது கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணி எப்படி விசாரிச்சிருப்பீங்க? அவங்க அவங்க ரெண்டு நம்ம கலவரம் நடக்கிற அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, காணொலியில் கொடுக்குறாங்க, நாங்கள் கஸ்டடியில் இருக்கிறோம், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சது தப்பு, 3500 மாணவர்களினுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 3500 மாணவர்களின் வாழ்க்கை போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுத்தான், இப்போ 2 வருஷம் எடுத்தான், இப்போ இருக்கிற வாத்தியார்களை வச்சு ஆன்லைன் கிளாஸ் எடுங்க, பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது என்ன சீரமைக்கிறதுக்கு, டேர் பெஞ்சஸ் இது போட்டு நீங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் தயாராக போகுது. அதை தான் அவங்க பெருசாக பேசுகிறாங்க. நீங்கள் இருக்கிற அரசுத்துறை என்ன பேசுதுன்னா, பாருங்கள் எவ்வளோ பொருளை சேதப்படுத்திட்டாங்க, இதை உடச்சிட்டாங்க, அதை உடச்சிட்டாங்க, சர்டிஃபிகேட்டை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க, அதை எரிஞ்சிட்டாங்க. அரசு நினச்சா அரை நாள் வேலை முடிஞ்சிடும், உடனே முடிஞ்சிடும். சான்றிதழ்லாம் பெரிய ஸ்பெஷல் தாசில்தார் போடுங்க, ஸ்பெஷல் தாசில்தார் போட்டு 3500 ஸ்டூடெண்ட்டா யார் யாருப்பா என்னென்னப்பா சர்டிஃபிகேட்டுப்பா வந்து அப்ளை பண்ண போகிறான், ஓன்ட்ட தான் இருக்குது சர்டிஃபிகேட் அடிச்சு கொடு. நான் சொல்லலாம் அது பெரிய வேலையாக, நான் சொல்லலாம் நான் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அலையலாம், எனக்கு அது பெரிய வேலையாக இருக்கணும், அரசுக்கு அது பெரிய வேலையா? அடுத்த நொடி வேலை, ஒரு நொடி வித்தின் செகண்ட்ஸ் ஒரு ஆர்டரு, தனி தாசில்தார் போடு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் ஒரு இடத்த கையகப்படுத்தணும்னா அரசு கையகப்படுத்துதுன்னா ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் போடும்ல, ஸ்பெஷல் தாசில்தார் போட்டு இந்த இடம் யாருதுப்பா, அது என்னப்பா டாக்குமெண்ட்டை கொண்டு வப்பா, இதுக்கு இவ்வளோப்பா ஸ்கொயர் ஃபீட் இன்ன ரேட்டு போகுதுப்பா, இந்த காசை வாங்கிக்கப்பா, வாங்கிட்டு போப்பா, இந்த செக் வாங்கிக்கப்பான்னு சொல்லுதா சொல்லலையா? அது மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் போட்டு நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது? ஒன்றும் இல்லை. இது சுசில்கரின்னு ஒரு பள்ளி நடந்துச்சு, இந்த யாரோ சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்தை முன்னாங்கள்ல, 11,000 ஸ்டூடெண்ட்டு, அவங்களெல்லாம் என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் வேறு வேறு பள்ளியில் சேர்த்துட்டீங்கல்ல, அந்த பள்ளியும் மூடுனீங்கல்ல, அப்போ இந்த பள்ளிக்கு ஒரு ஞாபகம். அதுதான் வந்து என்னென்னா ரெண்டு விதமான கேள்வி இருக்குது. ஒன்று அது வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க பாஜக நிர்வாகத்தினுடைய ஒரு கிளை கழகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்றது பரவலாக சொல்லக்கூடிய விடயம். இப்போ அரசு தரப்பு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அதுக்கு சார்பான பதிவுகளாக தான் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பள்ளியை வந்து அந்த மாணவர்கள் 10,000 மாணவர்களுக்கு மாற்று பள்ளியை ஏற்பாடு செய்த அந்த அரசு, இதில் இந்த விஷயம் ஒரு உயிர் போயிருக்கிறது, அது வந்து சரியாக தவறான்றது ஒரு பக்கம், ஆனால் அநீதியை இழைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஒரு பெரு வெடிப்பு தான் அந்த கலவரம், ஒரு எழுச்சி தான் அந்த கலவரம் அப்படின்ற முடிஞ்சிருக்கு. இந்த விடயத்தில் சான்றிதழ் எரிஞ்சு போச்சு, ஒரு ஓட்டுநருடைய சான்றிதழ் எரிஞ்சு போச்சுன்னு பெரிய ஒரு உருக்கமான கதை. பள்ளி போயிடுச்சு, அதெல்லாம் கறி கட்டியாக நிற்கிது அப்படின்றது, இதை தான் திருப்பி சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இந்த தற்கொலைன்றதை அவங்க நிறுவனம்னு நினைக்கிறாங்க. போலீஸும் ஒன்று முதல்ல சொல்லிடுச்சு, அதுக்கு பின்னாடி இருந்து ஊரில் சொல்லுவாங்க, இல்லை நல்லா ஒத்து உதுரடான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா அடித்து நாயன் அடிக்கிறப்ப நல்லா ஒத்து உதுர கரெக்டாக செய்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி அரசு நல்லா ஒத்து உதுது அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு. நான் என்ன கேள்வி கேட்குறேன், இந்த மரணத்திலேயே நம்ம கேள்வி எடுப்போமே, மேலேருந்து குழந்தை விழுந்துருச்சுன்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், பள்ளிக்கூடத்தோட ஸ்டேட்மெண்ட். சரி, மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, எப்போ நாங்கள் இரவே விழுந்துருச்சு நாங்கள் பார்க்கல, காலையில் தான் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. சரி, காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கீழே விழுந்துருந்துச்சுன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, அதிகமான ரத்தப்போக்கின் காரணமாக தான் அந்த குழந்தை இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, இறந்துச்சுன்னு சொன்னால் ரத்தம் நிறையா போயிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ரத்தம்லாம் எங்கே? சரி, ரெண்டாவது பாயிண்ட், அந்த குழந்தையே நான் தான் எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தோம், அந்த நேரத்தில் நாங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியலன்னு அவங்க தந்தி டிவிக்கு அந்த அம்மா பேசுனாங்க, செக்ரட்டரி பேசுனாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 5 மணிக்கு என்கிட்ட வந்து சொன்னார் வாட்ச்மேனு, நாங்கள் உடனே கிளம்பி எங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆம்னி வேனில் வந்து அந்த குழந்தையை ஏற்றிக்கிட்டு போனோம், போய் நான் எங்கள் ஓட்டுநர் கூட வர தாமதமாகுது, அந்த நேரத்தை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு என் கணவரே ஓட்டிகிட்டு போனார், போகிற வழியில் தான் டிரைவர் வந்து மாற்றிட்டு போனாருன்னு சொன்னாங்க. சரி, இவங்க கொண்டு போகும்போது அந்த பொண்ணு உயிரோடு இருந்துச்சா இறந்துருச்சா? சரி, உயிரோடு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே கொண்டு போய் மருத்துவமனைக்கு போனவுடனே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன மருத்துவம் பார்த்தாங்கன்னு அரசாங்கத்தில் ரெக்கார்டு இருக்கு. ஐசியூவில் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வச்சுருப்பாங்க, ரெக்கார்டு இருக்குமா இருக்காதா? போன உடனே என்ன கேட்பான், இது காவல்துறைக்கு சொல்லிட்டீங்களா, அரசாங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பான். ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு தெரியும், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்க. அடுத்து முடிஞ்ச உடனே தான் அவன் அட்மிட் பண்ணுவான். முதல்ல வந்து அட்மிட் பண்ணிட்டே அந்த கேள்வியெல்லாம் இருக்கும். சரி, அப்போ அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தாங்க? குளுக்கோஸ் போட்டானா, என்ன இன்ஜெக்ஷன் போட்டானா, என்ன மருந்து கொடுத்தானா, மாத்திரை கொடுத்தானா, என்ன செஞ்சான், அது ஏதாவது இருக்கும்ல? இல்லை. அப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த முயற்சி மருந்து நடந்ததுன்னு பதிவு இருக்கும். சரி, 5 நிமிஷத்தில் கூட அந்த பொண்ணு இறக்கட்டுமே, போய் 5 நிமிஷத்தில் கூட இறக்கட்டும், ஆனால் பதிவு இருக்கும்ல, என்ன முயற்சி எடுத்தோம்னு இருக்கும்ல, இது வரைக்கும் வெளியிட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, இப்போ அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு, இறந்த போகிற வழியிலே இறந்து போயிடுச்சு, நீங்கள் கொண்டு போய் பொண்ணை கொடுத்தீங்கன்னா இறந்த பொண்ணை எப்படி நீ வாங்குவ? ஒரு மருத்துவமனையில் அட்மிஷன் போட முடியுமா?
ஒரு போனத்தவனால் அட்மிஷன் போட முடியுமா? சரி, இது கொண்டு போய் இறக்குனீங்கல்ல, அங்கே சிசிடிவி இருக்கா இல்லையா? எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு? கள்ளக்குறிச்சி பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா? எங்கேயுமே அரசு வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், எங்கெல்லாம் தவறு நடக்குது அங்கே சிசிடிவி ஏங்கலைன்னு சொல்லி எங்களை வேலை செய்யல. சரி, இப்போ நான் அந்த இடத்துல சிசிடிவி பதிவில் வெளியிடுங்க, இத்தனை மணிக்கு வந்தாங்க கொண்டு வந்தாங்கன்னு. சரி, எத்தனை மணிக்கு ஏற்றிட்டு போனீங்கன்னு சிசிடிவி கேமரா காட்டுங்க. வெளியில் போயிருக்கும்ல ஆம்னி வண்டி, அஞ்சரை மணிக்கு ஏற்றிட்டு போனீங்களா? அந்த அஞ்சரை மணிக்கு சிசிடிவி கேமராவை காட்டுங்க. அந்த பொண்ணு மேலே நடந்துச்சு கீழே வந்துச்சுன்னெலாம் சொல்கிறீங்கல்ல? இல்லை, இப்போ நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வந்துட்டுருக்குது, அதான் கேட்கணும்னு நினச்சிது. கிட்டத்தட்ட அது வந்து தற்கொலைக்காக மேலே போகிற மாதிரியான காட்சி அது அப்படின்னு சொல்ல வராங்க. அது அதுக்காக தான் மேலே போகுதா இல்லை அந்த அது மேலே போகிறதுலாம் ஒன்றும் வரல. அந்த ரூமில் அப்படி நடந்து போகிறத மட்டும் காமிச்சு மேல் மாடிக்கு போகிறதுக்கான வழி அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. இதை பற்றியான செய்திகள் வந்துட்டுருக்குது. தற்கொலை தான் அது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இது ஒன்று மட்டுமே வச்சு தற்கொலைன்னு முடிவு பண்ண முடியுங்களா? இல்லை இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் படிக்கட்டில் என் ஃப்ரெண்டு கூட கூப்பிடலாம், போகலாம், அங்கே யாராவது நின்று இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்ருக்கலாம், போயிருக்கலாம், போயிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கலாம்ல. முழு வீடியோவும் வெளியிடுங்க. 9:40 போச்சுல, மேலே மொட்டை 3வது மாடிக்கு போச்சுல, 3வது மாடியில் ஒரு கேமரா இருக்கும்ல, அந்த கேமராவை கேட்டால் சிசிடிவி மேலே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. 2வது மாடி வரைக்கும் தான் சிசிடிவி கேமரா இருக்குது, 3வது மாடியில் சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறீங்க. சிபிசிஐடி விசாரணையிலே சொல்கிறீங்க. இது உங்களுக்கே அப்பட்டமாக போய் சொல்கிறீங்கன்னு தெரியலையா? இப்போ நான் இவ்வளவு கேள்வி எழுப்பினேன்ல, இந்த இறந்துட்டாங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் கொண்டு போனீங்கல்ல அந்த பொண்ணை, அந்த அப்போ அதுக்கான அந்த பதிவு எங்க? 9:40 பதிவுலாம் வேணாம், எத்தனை மணிக்கு கொண்டு போனீங்க அந்த ஆம்னியோட பதிவை காட்டுங்க, காட்டுங்க. சரி, நீங்கள் உள்ளேருந்து வந்து அந்த எட்டி பார்க்கறது வைக்கிறது நீங்கள் பதறினது எல்லாம் இருக்கும்ல. சரி, ஒரு கேள்வி இதில் இருக்குது. 19/20/21 கிட்டத்தட்ட 20ஆம் தேதி கிட்ட இந்த சிடி இந்த கேமரா பதிவுலேருந்து இந்த மாணவி இங்கே இருக்கிறா, மயங்கி சோர்வாரா இப்படின்னா காட்சிகள் சொல்லக்கூடிய இந்த வேகத்தை 13 அந்த அரசு நான் கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் போலீஸ் கஸ்டடியில் தான் நாங்கள் இருந்தோம், அவங்கக்கிட்ட தான் விசாரணைக்கு உட்பட்டு ஒத்துழைச்சிக்கிட்டு இருந்தோன்னு சொல்கிறப்ப அந்த மொத்த காட்சியும் அன்னைக்கு வெளியிட்டு இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரல, எவ்வளோ நேரம் இருக்கு? இல்லை, மொத்த காட்சியுமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது, காவல்துறை மொத்த காட்சியும் அவங்க தானே வாங்கியிருப்பாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவங்களே வந்து பிஜேபிக்காரங்களை வச்சு, அப்படி தான் திமுகக்காரர்கள்லாம் எழுதுகிறாங்க, பிஜேபிக்காரர்களை வச்சு அவர்கள் கலவரம் செஞ்சு எல்லா தடயத்தையும் அழிக்கிறாங்க, அழித்ததுக்காக தான் இந்த கலவரமே நடந்துச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், காவல்துறை 13ஆம் தேதி இந்த 12ஆம் தேதி இரவு இன்சிடென்ட் நடக்குது, 13ஆம் தேதி உங்களுக்கு தகவல் கிடச்சிது, 13ஆம் தேதி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் ஆனதுலேருந்து 150 காவல்துறை உள்ளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? எதுக்கு போய் அங்கே போய் 150 காவல்துறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான காரணம் என்ன? அந்த பள்ளிக்கூடத்தில் தடயத்தெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்தீங்களா? முதல் எடுத்தவொடனே ஒரு போலீஸ்காரன் ஒரு இடத்துல களவு போயிடுச்சு, ஒரு கடையில் களவு போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை கொடுப்பான், மொத்த ஃபுட்டேஜையும் கொடுப்பான்னு கேட்பியா கேட்க மாட்டியா? வாங்கியிருக்கியா இல்லையா? இது வரைக்கும் வாங்கினேன்னா அந்த ஃபுட்டேஜ் பூரா ஒன்றை தானே இருக்குது, அப்புறதுக்கு அந்த தடயத்தை அழிக்கணும். சரி, உள்ளே நுழைஞ்ச உடனே நீ என்ன கேட்டிருப்பேன், ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு, சாதாரணமாக ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு, போன உடனே போலீஸ்காரர் என்ன கேட்பார், ஒரு ஏட்டையாகவே போகிறாருன்னு வச்சுக்க என்ன கேட்பார், எங்கே இருந்தமா விழுந்துச்சின்னு கேட்பார், விழுந்த இடத்த மார்க் பண்ணுமான்னு வார், இறந்துருச்சுன்னா அப்போ தூக்குற வரைக்கும் என்ன செய்வார், அதை தூக்கிட்டு போக விட மாட்டார், இறந்துருச்சுன்னா தூக்கிட்டு போகக்கூடாது, தூக்கிட்டு போய் உயிரோடையே தூக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இறந்த இடத்த ஏன் க்ளீன் பண்ண விட்டீங்க? எதுக்கு 150 காவல்துறை போட வேண்டிய தேவை என்ன இருக்குது? உள்ளே சமைச்சு சாப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? தொடக்கத்திலேயே சம்பவம் நடந்த அன்னையிலேருந்து 150 காவல்துறை 200 காவல்துறை உள்ளே சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, 3 வேளையும் சாப்பாடு அங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் தான் மக்களுக்கான கோபம். அதான் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணுன்றது ஒன்று. அடுத்தது என்னென்னா, அன்றைக்கே உங்களுக்கு இந்த எல்லா சிசிடிவியுடைய இதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, காவல்துறையில் அந்த நிர்வாகத்தை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வாக்கு மூலமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவை அன்றைக்கே எடுத்து சர்ச் பண்ணி வெளியில் சொல்லிட்டு இருந்தால் விஷயம் முடிஞ்சிட்ருக்குல்ல. அந்த அம்மா பாதிப்படைஞ்ச உடனே பணத்தை வந்து நான் பிணவரையில் வச்சுட்டோம்னு உடனே உள்ளே போய் பார்க்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருது, பின்னாடி அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, மார்பகத்தில் நகைக்கீரல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னுடைய பொண்ணுடைய உடம்பு வந்து உப்பி போயிருக்கு, அரை மணி நேரத்தில் ஒரு பணம் உப்பாது, குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகணும், அப்போ தான் வந்து உடம்பு உப்பும், குறைஞ்சது 1 நாள் ஆகும், அப்போ தான் உப்பும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து 36-48 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ உப்பு போகிற அளவுக்கு நீங்கள் அப்போ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போச்சு? சரி, இப்போ யார் யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும்னா, மருத்துவர்கள் வரணும், பிணவரையில் கொண்டு போய் சேர்த்தான் பாருங்கள் ஸ்ட்ரெச்சரில் அவன் வரணும், இந்த மருத்துவமனையில் எவன்லாம் வேலை பார்த்தானோ அவன் எல்லோரும் வரணும். சரி, இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஜட்ஜு வந்து பார்த்துட்டு பாருல, அவர் இந்த கேள்வியெல்லாம் எழுப்புனாரா எழுப்பலையா?
எழுப்பினாரா இல்லையா? இப்போ இவங்க வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜஸ்லாம் வந்து விசாரணைக்கு உட்பட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரெண்டு பேர் அடித்து இறந்தாங்க இல்லையா, ஃபெலிக்ஸும் ஜெயராஜுடைய வழக்கில், ரெண்டு பேரும் நீ எப்படி வந்து எப்படி பார்க்காம ரிமாண்ட் பண்ண, நீ போய் எப்படி வந்து அவங்க இறந்தவங்களை நீ எப்படி போய் பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் வழக்கில் இருக்காங்க. மருத்துவர்கள் இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, நீதிபதி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. அது மாதிரி இதுலேயும் மருத்துவர்கள் வரணுமா வர வேணாமா? வரணும். அப்போ மருத்துவர்களை விசாரிச்சிங்களா விசாரிக்கலையா? மருத்துவர்கள் ஆனால் தெளிவாக வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று நம்ம வேல்முருகன் படிக்கும் போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுடைய பாவாட நட முன்பக்கமாக தானே கட்டப்பட்டிருக்கும், ஏன் பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இவ்வளவு சந்தேகம் இருக்குல்ல, நமக்கே இவ்வளவு சந்தேகம் இருக்கு, இடத்துக்கே போகாத பார்க்கவே இல்லாத நமக்கே இவ்வளவு சந்தேகம் இருக்கு, காவல்துறைக்கு 100,000 சந்தேகம்ல இருக்கும், ஏன் 100,000 சந்தேகம் வரல? அப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு இதை இந்த இதை வந்து நீங்கள் தற்கொலைன்னு நிறுவுறதுக்கு முயற்சி செய்றீங்க. ஆக இங்கே திட்டமிடுறது வந்துட்டு மக்கள் அல்ல, போராட்டம் செய்தவர்கள் அல்ல. திட்டமிடப்பட்டது அரசும் பள்ளிக்கூடமும், அரசினுடைய அதிகாரிகளும் பள்ளிக்கூடமும் தான் அவங்க தான் முழு திட்டமிட்ட கலவரத்தை உண்டாக்குனதும் அவங்க தான். இப்போ இன்னொரு கேள்வி, அதாவது இப்போ அந்த பள்ளி தாளாளர் அவருடைய மனைவி இவங்களெல்லாம் கைது செய்திருக்கிறாங்க, முதல்வர் எல்லாமே ஆசிரியர்கள் அது ஏற்கனவே அந்த ஆசிரியர்கள் பேர் இருந்தது நாங்கள் கைது பண்ணிட்டோன்னு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா கடைசியாக தான் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க, அது இரவு நேரத்தில். இது நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணதில் ட்ராமாவில் நிறைய விஷயங்கள் அங்கங்கே பெரிய அளவில் ஒரு லைட் விழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களாவே மாட்டிக்கிது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அவருக்கு வந்து வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு எஸ்பி வந்து ஐஜிக்கு தகவல் சொல்லுவார், அவர் வந்து இன்டெலிஜென்ட் விங்கிட்ட மட்டும்தான் கேட்பார். அப்போ இன்டெலிஜென்ட் விங்கு வந்து இவருக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? கைது பண்ணணும் இல்லை டைரெக்டாக நான் எஸ்பிட்டே பேசுகிறேன்னு இவர் பேசியிருந்தால் கூட, இல்லை ஐஜிட்ட பேசுகிறேன்னு பேசியிருந்தால் கூட, ஐஜி என்ன சொல்லியிருப்பார்? பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அந்த பொண்ணு உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? தற்கொலை பண்ணிக்கிறீச்சிங்கயா ஒன்று அப்படி சொல்லியிருக்கணும். அப்படின்னா ஐயா இங்கே கொலை நடந்துருச்சு, நமக்கு ரொம்ப வேண்டியவர், அதை வந்து எப்படியா சரி பண்ணணும்ன்றாரு, இதை எப்படியா நம்ம செஞ்சு கொடுத்தோம்யா, ரொம்ப முக்கியமானவங்க, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு, ஏதோ ஒரு மேலிடம், அது திமுகவாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் ஏதோ ஒரு மேலிடம் அப்படி இருந்து வந்தால் தான் ஒரு அரசு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இயங்கும். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா, மக்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசலை. எனக்கு ஒரு சார்பு இருக்கலாம், பள்ளிக்கு ஒரு சார்பு இருக்கலாம், பள்ளி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு சார்பு இருக்கலாம், ஆனால் அரசுக்கு சார்பு இருக்கக்கூடாது. அரசுக்கு என்ன வேலை இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் தான் நிற்கணும், ரெண்டு பக்கமும் உள்ள சிக்கலையும் தான் சரி செய்யணும். உனக்கு என்னமா பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராமல் உன் பள்ளிக்கூடத்தை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்போ நீ என்ன செய்யணும், மரியாதை நீ சிறைக்கு போ, பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கிறேன். இதை செஞ்சுருந்தா அங்கே ஒருத்தன் கூட சின்ன கள்ளக்குண்டி கூட எரிஞ்சிருக்க மாட்டான், ஒரு போராட்டம் நடந்திருக்காது அங்கே. அவங்க கேட்டது என்னென்னா, என்னை உள்ளே அலோவ் பண்ணுங்கள், என் குழந்த எங்கே விழுந்துச்சின்னு காட்டுங்கன்னு அவங்க அம்மா கேட்குறாங்கல்ல, அதுக்கு வந்து காவல்துறை பதில் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? பள்ளி தாளாளரும் செக்ரட்டரியும் செக்யூரிட்டியும் தான் பதில் சொல்லணும். போலீஸுக்கு அங்கே என்ன வேலைன்றேன்? போலீஸ் நீ என்ன செஞ்சுருக்கணும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா என்ன செய்யுங்க? அந்த அம்மாவை அழைச்சிட்டு போய், அம்மா இங்கே இருந்தாம்மா விழுந்துருச்சு, இங்கே தாம்மா கடந்துச்சு உன் பொண்ணு, பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கணும். தாளாளர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அவனோட கேம்பஸ்குள்ளே நடக்குது. என் வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடந்துருச்சுங்க, நான் எவன்டையுமே பேச மாட்டேன், போலீஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் கேட்பானா கேட்க மாட்டேன், என் வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான், ஒரு ஏதோ ஒன்று நடந்துச்சு மேலேருந்து தற்கொலை பண்ணிட்டான்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் விட்டுருமா? இதே மாதிரி சொல்லுமா, மேலேருந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவர் நேர்மையானவர்கள் சொல்லுவீங்களா? உரிச்சி எடுத்துக்கோ, அப்புறம் எங்கே இருக்கிறான்னு கேட்பாங்க, இல்லை எப்பரா வந்தால் எத்தனை மணிக்கிட்ட வந்தான், எப்பரா வந்தால் எங்கே இருந்தா விழுந்தான்னு கேட்பானா கேட்க மாட்டேன். அது என்ன பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் கேட்க மாட்டீங்க? இன்றைக்கி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அவ்வளவு நேர்மையான பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி குழந்தைகள் நல ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு சொல்லுது, அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து விடுதி நடத்துவதற்கே அனுமதி வாங்கலை, பொறுக்கி நாய், அந்த அனுமதி வாங்காத அந்த பொறுக்கி நாய் தான் நேர்மையாக பள்ளிக்கூடம் நடத்துகிறானா? இன்னொன்று வந்து அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுனாக்கா, ஒரு பக்கம் இப்படி நேர்மையாக நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறோம், இதன் மீது ஒரு அரசு நிர்வாகத்தின் மீது ஒரு கேள்வி வருது. குழந்தைகள் நல ஆணையம் வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக அந்த வேலை நாங்கள் செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கக்கிட்ட இருக்கிற டிரைவர் இன்னும் ஊழியர்கள்லாம் இடமாற்றம் செய்திருக்குது, பழைய ஒரு விஷயத்தை வச்சுட்டு இடமாற்றம் பண்ணுறாங்கன்னு. இப்போ நான் எப்படி வந்து விசாரிக்கிறது, இது வந்து சரியில்லை உடனடியாக நியமிக்கணும்னு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, முதலமைச்சருக்கும் சமூக நலத்துறை அமைச்சகத்துக்கும் எழுதுகிறாங்க. இது என்ன நடக்குது இதில், ஏன் அப்படிலாம்? பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றணுன்ற முடிவு வந்துருச்சு, யாருக்கு? அரசுக்கு முடிவு வந்துருச்சு. அதனால தான் இவ்வளவு செயல்படுறாங்க, இல்லைன்னா இன்னையாரம் வெளிப்படையாக அவன் செயல்பட்டுருப்பான். ஒன்றும் இல்லைங்க, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதலாளியினுடைய பையனை எங்க, அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. அதுதான் அந்த பேட்டியிலே வந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அந்த இதை நான் பார்த்துருந்தேன், குறிப்பாக வந்து எங்கே அந்த பையன், அவனுடைய மச்சானும் ஒருத்தர்
ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள்ல அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் பரவலாக அந்த பேசுகிறாங்கல்ல. அந்த பையன் வந்து இப்போ வெளியே அந்த ரெண்டு இப்போ பையன் வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கே மறுநாள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டதா சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். நமக்கு தெரியாது அதை இன்டெலிஜென்ட்டும் எஸ்பி சிஐடியும் இப்போ விசாரணை நடத்துகிற அவங்க தான் விசாரிக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அவங்க பையன் எங்கே அதை மட்டும் சொல்ல சொல்லணும். இல்லை ஏன் வெளிநாடு போகணும் இப்போ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த கோணத்துலேயும் விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அது வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் வரும்போது நம்ம கேட்போம். இவங்களா ஒரு போலி பாஸ்போர்ட் அடிச்சுலாம் நைட்டோ நைட்டெல்லாம் ஓட முடியாது. அவர் வச்சுருக்க சொந்த பாஸ்போர்ட்டில் தான் போகணும் வெளிநாடு போயிருந்தா. அப்போ வெளிநாடு போயிருந்தால் இங்கே என்ன இமிக்ரேஷன்லாம் என்ட்ரி ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை அவர் பாஸ்போர்ட் நம்பரை மட்டும் கொடுத்தோம்னா எங்கே போயிருக்காரு எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அதை முதல்ல விசாரிங்க. ஏன் இது வரைக்கும் எந்த ஊடகமே அவர் பையன் குறித்து பேசவே இல்லை? ஏன் பேச மாட்டீங்க? அந்த பகுதி மக்கள்கிட்ட நான் விசாரிக்கும் போது சொல்கிறேன் அவன் ஒரு அயோக்கியன், அவன் பெரிய உமனேசர்னு சொல்கிறாங்க. பெண் விஷயத்தில் அவ்வளவு மோசமான ஆள் அப்படின்னு அவனையும் சொல்கிறாங்க, அந்த தாளாரையும் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே பெண் குறித்த குற்றச்சாட்டு உள்ளவங்க. தாளாளரை கைது செய்தவர்கள் ஏன் மகனை கைது செய்யலை? ஏன் மகனை கைது செய்யலை? அப்போ மகனை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையை இதெல்லாம் செய்த அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஒரு பையனுக்கு வந்து நேரடியாக வந்து முதலமைச்சரனுடைய அளவுக்கு கூட தொடர்பு இருக்குது. அந்தளவுக்கு மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தில் உள்ள பையன், அதனால் அவர் வந்து வெளிநாடு தப்பித்து போயிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் ரெண்டு மூணு நேர்காணலில் கேட்டுட்டேன் அவன் பையன் எங்கேன்னு கேட்குறேன், யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. வெளிநாடு போயிட்டாரா, அங்கே தான் இருக்காரா, இல்லை அப்பாவோட வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா, இல்லை வேறு எதுவும் வேலையாக வேறு வெளியூர் போயிருக்காரா? இவ்வளவு பெரிய சேதாரம் நடந்திருக்கவன் ஸ்பாட்டில் இருப்பானா இருக்க மாட்டேன்னா? என் வீடுங்க, என் வீட்டை ஒருத்தன் அடித்து நொறுக்கிடுறாங்க, நான் அந்த வீட்டு வாசலில் நிற்பேனா நிற்க மாட்டேனா? கட்டாயம் நிற்பேன். எங்கள் அப்பா அம்மா கைது செய்யப்பட்டாங்கங்க, நான் அங்கே வந்து நிற்பேனா நிற்க மாட்டேன் நாங்கள். எங்கள் அப்பா மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்லி கூட நீங்கள் கைது செய்கிறீங்க, என்னையை கூட சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் வந்து நீதிமன்றத்துக்கு போவேன், எல்லாம் செய்வேன். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே வெளியிலேயே வரலையா? அவ்வளவு பிஸியாக இருக்கீங்க. ஏதோ குற்ற சம்பவம் அங்கே ஏதோ சிக்கலாகுன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெளிநாடு தப்பி போயிருக்கலாம் அப்படின்னு, எப்படி தப்பி போயிருக்கலாம், எந்த நாட்டுக்கு, யார் காரணம், ஏதாவது ஒரு விஐபி கட்டாயத்தோட இருக்கும்? இல்லை அது உறுதியாக இருக்கும். அரசு வந்து இவ்வளவு காப்பாற்றுற அரசு, அவருக்கு பாஸ்போர்ட்டில் வந்து விசா அடித்து அவரை அனுப்புறதுக்கு என்ன, நம்ம டிஜிபி சொல்லி கூட ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு 200 பேர் பாதுகாப்போட கூட வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் ஏற்றினாங்களா, சென்னை ஏர்போர்ட்டில் ஏற்றினாங்களா யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் இதை செஞ்சுருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா அவரை எங்கன்னு தான் கேள்வி எடுப்பேன். அவர் ஏன், அவர் மேலே குற்றம் இல்லைல்ல, அவரை எஃப்ஐஆரில் இல்லைல்ல, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல? விசாரணை நடக்கும் போதெல்லாம் பக்கத்தில் வந்து மந்திரிகள்லாம் வந்து சந்திக்க வரும்போது அவர் வந்து பார்க்கணும்ல, எங்கள் பள்ளிக்கூடத்தை உடச்சிட்டாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வாரிசு, குறிப்பாக தன்னுடைய அப்பா அம்மா கைதுன்றப்ப நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துலையும் அவர் கூட நின்றுட்டு விளக்கம் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் 3 வந்தாங்க, மாவட்ட செயலாளர் வந்தாங்க விசாரணைக்கு பள்ளி பார்வையிட வரப்போ, அப்போ எந்த அசமாதம் நடக்குப்பதாக கிடையாதுல்ல? அப்போ வந்து சொல்லலாம்ல, ஐயா இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்படி தான், நாங்கள் நேர்மையாக நடத்துகிறோம், நாங்கள் நல்லவங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லவங்க, இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அவரோட பையன் தான் சொல்லுவானா சொல்ல முடியேன்னு. அவனை எங்கே இப்போ அந்த கேள்வி தான் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட வைக்கிறோம். சிபிசிஐடி அதை விசாரிக்கணும். நம்ம இப்போ இந்த நேர்காணல் மூலமாக கூட நான் கோரிக்கை வைக்கிறேன், சிபிசிஐடி இதை விசாரிக்கணும். அவர்கள் நேர்மையானவர்களாகவே இருக்கட்டும், அது தற்கொலையாகவே இருக்கட்டும், ஆனால் இவர்கள் ஏன் விசாரணை வளையத்துக்குள் வரல? தற்கொலை செய்து கொண்ட பெண்ணாகவே இருக்கட்டுமே, நான் என்ன கேட்குறேன், கொலையாக கூட இருக்க வேணாம், தற்கொலை செய்து கொண்டதாக கூட இருக்கட்டும், அவர் பையன் வந்து நின்று தன்னுடைய தரப்பு நியாயத்தை பேசலாம்ல, செய்தியாளரை சந்திக்கலாம்ல, அவங்க அம்மா சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் அவன் பையன் குற்றவாளியே இல்லாத கஸ்டடியிலேயே இல்லாத பையன் சந்திக்கலாமே, செய்தியாளரை சந்திக்கலாம்லண்ணே? ஏன் அங்கே அவர் எங்கே போனார்? ஏற்கனவே அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வட்டாரம் அந்த பகுதி ஏரியா எல்லாமே அவர் அறிந்தவர், வந்து ஒரு உமனேசர், பெண்கள் விஷயத்தில் நிறைய மோசம், தண்ணி அடிக்கிறது இப்படின்னு அவரை பற்றியான, அவர் அவருடைய மச்சான் வந்து தாளாளருடைய மச்சான் மேலேயும் இந்த அது வளாகத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறன்றது சாத்தியமில்லை. மக்கள் இவ்வளோ கோபத்தில் இருக்கிறப்ப நம்ம இப்படியான ஆளுன்னு தெரிஞ்சு எதனா பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்ற ஒரு தற்காப்புக்காக கூட இருக்கும்ல, தற்காப்புக்காக இருக்கலாம், ஆனால் மந்திரிகள் வரும்போது வந்திருக்கலாமே, மந்திரிகள் வரும்போது வந்திருக்கலாமே, அவங்க அம்மா ஒரு இடத்துலேருந்து காணொலி போடுறாங்களே, அதுபோல் இவர் ஒரு காணொலி போட்டிருக்கலாமே, எங்கள் பள்ளி நேர்மையான பள்ளி, நாங்கள் எந்த தவறும் செய்யலை, அந்த பொண்ணு உண்மையிலேயே தற்கொலை தான் செஞ்சுக்கிடுச்சுன்னு அவங்க அம்மா இருந்து எங்கேயோ இருந்து காணொலி போடுறாங்கள, அதே போல் அவரை ஒரு காணொலி கூட வெளியிட சொல்லுங்கள், எங்கே இருக்கிறாரு, வேர் இஸ் அவர் சன்? இப்போ சகோதரர் அவர் பேர் தான் தெரியுங்களா உங்களுக்கு, சக்தி மெட்ரிகுலேஷனே அவர் பேர் தான் சக்தி. அப்போ அவர் எங்கே பெயரை வச்சுக்கிட்டு இப்போ இல்லை? இப்போ வந்து சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் சரி, நீங்கள் ஒன்று இருக்கக்கூடிய கலைஞர், ஒன்று இருக்கக்கூடிய எல்லோரும் இது வரைக்கும் இதில் பேசின எல்லாருமே, வா கௌதமன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
இது கொலை தான் அப்படின்றது தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி நகருது. இப்போ ஒரே ஒரு காட்சியை மட்டும் அது திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு அதை பற்றி மேலே மாடிக்கு போகிறது தற்கொலைக்காக தான் போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை கொண்டுட்டு வராங்க. இப்போ இந்த போக்கு வந்து சரியா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் வெறும் ஒரே ஒரு கோப்பு காட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு மொத்தமும் கொண்டு வரணும். ஆமாம், நீங்கள் கோப்பு காட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? நான் இவ்வளவு கேள்வி எழுப்புறேன்ல, எல்லா கேள்விக்கும் நீங்கள் கோப்பு காட்சி வச்சுருக்கீங்களா? ஆம்னியில் வச்சு வெளியில் கொண்டு போனீங்களா அந்த காட்சி எங்கே வெளியிட்டு? அந்த வண்டி கழுவாமல் அப்படியே வச்சிருக்கோம், சிக்கல் வருது சாட்சி வச்சிருக்கணும்ல. வெளியில் போகும்போது வண்டி இத்தனை மணிக்கு வெளியில் போச்சுன்னு சிசிடிவி கேமரா இருக்குமா இருக்காதா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு போட்டிருக்கீங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கும். எத்தனை மணிக்கு கொண்டு போனீங்க? எங்கே வண்டி நின்றுச்சு? எத்தனை மணிக்கு அந்த வண்டியை எடுத்தீங்க? யார் ஓட்டினது? அவங்க கணவர் தான் ஓட்டினார். கணவர் வீட்டிலேருந்து வெளியில் இறங்கி வந்திருப்பார்ல, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த கீழே இறங்கி வந்த சிசிடிவி கேமரா காட்டுங்க. 5:30 தான் வெளியில் வந்தார். திருப்பி ஆம்னி வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஆம்னி வண்டி இத்தனை மணிக்கு வண்டியை எடுத்துகிட்டு இத்தனை மணிக்கு தான் வெளியில் போச்சு, போயிட்டு இத்தனை மணிக்கு திருப்பி ஆம்னி வந்துச்சு. எவிடன்ஸ் காட்டுங்க. எதையுமே பேசாதீங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். ஆதாரப்பூர்வமாக நிறுவீங்க, நான் உங்களை நல்லவேன்னு சொல்கிறேன். நீங்கள் மிகச்சிறந்தவர்னு நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசின் கடமை. அதை விட்டுட்டு கலவரம் பண்ணிட்டான், அடித்து உடச்சிட்டான். அவனை ஹண்ட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். யார்? நேற்று எஸ்பி சார்ஜ் எடுத்தார்ல பகலவன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹண்ட் அப்படின்றார். ஹண்ட்டுன்னா என்ன அர்த்தம்? வேட்டையாடுவீங்களா? மக்களை வேட்டையாடுவதற்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்போ நீங்கள் யாரை வேணாலும் வேட்டையாடுவீங்களா? அது எவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? மாவட்ட எஸ்பி வந்து சம்மந்தப்பட்டவங்களை வேட்டையாடணும் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. சிக்கல். அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, பிரேத பரிசோதனை செய்யும்போது என்னுடைய மருத்துவர், என் தரப்பில் உள்ள ஒரு மருத்துவர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு அரசு. நீ என்ன உண்மையிலேயே நேர்மையான அரசாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அவ்வளோதாங்க, வச்சுக்கோங்க, பெர்மிஷன் கிராண்ட் எடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ சம்மந்தப்பட்ட பெற்றோருக்கு அது உடல் அறுக்கிறாங்கன்னு தெரியும், அந்த சம்மந்தமான மருத்துவ ரீதியான பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு சார்பாக அவங்க சொல்லக்கூடிய மருத்துவர் இருக்கணுன்றதுல நியாயம் எல்லாரும் இது மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்காக இருக்கட்டும், நீங்கள் வேறு ஏதாவது சாதி ஆணவ படுகொலையில் யாராவது இறந்துட்டால் கூட அதுக்கு வந்து என்ன எங்கள் தரப்பில் ஒரு மருத்துவர் வச்சுக்கணும்னு சொல்கிறது. இது வந்து சாதாரண ஒரு நடைமுறை. ஆனால் அரசு இதுவரைக்கும் செய்யாத ஒரு அப்ஜெக்ஷனை அரசு செய்யுது, முடியாதுன்னு சொல்லுது, மறுக்குது. சரி, அவங்க என்ன செய்கிறாங்க? நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? அப்படிலாம் மருத்துவர் வச்சுக்கோனா நீங்கள் நில்லுங்க, உங்கள் வழக்கறிஞர் நில்லுங்களேன். வழக்கறிஞருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது மருத்துவம், மருத்துவத்தினுடைய நிபுணத்துவமும் அவங்களுக்கு தெரியாது. இல்லை, திருப்பி உச்ச நீதிமன்றம் வளர்த்த மகளை வந்து அங்கே அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை பார்த்து குமுறுவாரா அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை வந்து பார்ப்பாரா? அவர் மருத்துவர், அவர் மனசு கல்லாகிவிட கூட நிற்கட்டுமே. நான் என்ன கேட்குறேன், அவருக்கு தெரியாதே மருத்துவம் எந்த முறையில் அறுக்கிறான், என்ன எதை வச்சு அவன் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது, வழக்கறிஞருக்கு தெரியாது. அப்போ நீ யாரை வந்து நிறுத்தினா அவங்க தரப்பு மருத்துவர் ஒருத்தர் நிறுத்திட்டு போட்டுமே. உயர்நீதிமன்றம் போகிறாங்க, உயர்நீதிமன்றம் மறுக்குது, உயர்நீதிமன்றத்துலேயும் மறுக்க வைக்கிறீங்க. உச்சநீதிமன்றம் போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் மனுவை தள்ளுபடி வைக்கிறீங்க. உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகும்போது இரவோடு இரவா உடனடியாக கிளம்பி போய் அந்த பகுதியில் உள்ள துணை தாசில்தார் உடனே போய் வீட்டில் போய் நோட்டீஸ் ஓட்டுறீங்களே, மறுபிரேத பரிசோதனைக்கு 1 மணிக்குள்ளே நீங்கள் வந்து நிற்கலாம், பிரேத பரிசோதனை செய்ய போகிறோம், உடனடியாக நடவடிக்கைகள், நீங்கள் வந்தால் வாங்க வராட்டினா போங்கன்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறீங்க. எங்கள் தரப்பில் எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் எதையும் எடுக்கலை, வழக்கறிஞரை தொடர்பு கொண்டா எடுக்கலை, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிருக்கிறேன், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க, நான் உங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டேன், நான் நல்லவேன் அப்படின்னு நிறுவ விரும்புகிறீங்களே? ஏன் இவ்வளவு ஒன்று இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறீங்க? இவ்வளவு வேகமாக வேலை செய்த நீங்கள் 13ஆம் தேதிக்குள்ளாக இந்த விசாரணையெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதிமுக அரசில் இரட்டை கொலை காவல் நிலையத்தில் நடந்தப்போ இவ்வளவு அந்த அவகாசங்களுக்கு கேட்காத இந்த அரசு தான், திமுக அரசு தான் இன்றைக்கி இவ்வளோ வேகமாக அந்த விஷயத்தில் செய்யுது அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டுங்களா? நான் என்ன கேட்குறேன், திமுக அரசு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் அடித்து கொண்டா கடுமையான இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசு கடுமையான எதிர்வினை ஆற்றுச்சு. கனிமொழி அவர்கள் நேரடியாக போனார். கொரோனா காலகட்டம் உடனடியாக வந்து பாஸ் கூட கிடையாது, பாஸ் இல்லாமல் நேரடியாக போயிட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். போனாரா இல்லையா?
நீங்கள் இப்போ போகலாம் வேணாம், முறையாக விசாரணை செய்யுங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஏன்னா நீங்கள் அரசுக்கு வந்துட்டீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க, எம்பியாக இருக்கீங்க. இல்லை அவர் போக வேணாம், நான் என்ன கேட்குறேன், மந்திரிகள் போயிருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் போயிருக்கலாம், மாவட்டத்தினுடைய எஸ்பி போயிருக்கலாம், விசாரணையை முறையாக செய்திருக்கலாம்னு சொல்கிறேன் நான். நீங்கள் மற்ற வழக்குகளுக்கெல்லாம் முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியானதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க. நம்ம இதுதான் நம்ம என்ன கேட்குறோம், திமுகட்ட என்ன கேட்குறோம், திமுக வந்தால் எல்லாம் சரி செஞ்சிடும், அண்ணா திமுகவுக்கு எதிரான கட்சி, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கட்சின்னு சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ்காரனோட துணை நிற்பதற்கு நீங்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு பாருங்கள், கைது செய்யப்பட்டவங்கெல்லாம் யார், தந்தை பெரியார், திராவிட கழகம், மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, இப்படி இருக்கிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்க, திமுக வந்தால் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். கலவரக்காரர்கள் இவங்க சொல்கிற கருப்பு சட்டைக்காரர்கள்லாம் இவர்கள் தான், அதாவது மக்களுடைய அந்த ஆவேசத்துக்காக மக்களோடு நின்ற இவர்கள் கலவரக்காரர்கள், இவர்கள் தான் கருப்பு சட்டைக்காரர்கள். இப்போ நீதிமன்றம் சொல்லுது பாருங்க, கருப்பு சட்டை போட்டு வந்து கலவரம் செய்தார்கள், இது திட்டமிட்ட கலவரம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான், யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்களோ அவங்க தான் கலவரக்காரர்கள். இன்னைக்கு வந்து திமுகவோட நிலைப்பாடு என்னென்னா, கருப்பு சட்டை போட்டவன் கலவரக்காரன் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து காவியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அப்படின்றது தான் நமக்கு இது இந்த சம்பவம் உணர்த்துது. இப்போ நீங்கள் இதை விட்டுருங்க, பிஜேபி மைக்கேல் பட்டியில் போய் கடுமையாக போராடிய அண்ணாமலை அவர்கள் 5000 பேரை திரட்டி கொண்டு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல போராடின நீங்கள், ஏன் ஒரு கண்டன அறிக்கை, ஒரு போராட்டம், தினமும் செய்தியாளரை சந்திப்பவர் நாலு நாளாக செய்தியாளரை சந்திக்கலையே? இல்லை அதுதான் எச்சராஜா வந்துட்டார், கிரவுண்டுக்கு வந்துட்டோன்னே பள்ளி நிர்வாகத்தின் மீது ஏன் உடனடி நடவடிக்கை இல்லை, இறந்தது இந்து மாணவி என்பதால் தான் நீங்கள் இவ்வளோ அலட்சியமா, ஸ்டாலின் அவர்களே அந்த பள்ளி மாணவிக்கு மற்றபடி அந்த குழந்தை போர் வெள்ள விழுந்து இறந்த அந்த குழந்தைக்கெல்லாம் உடனே பணத்தை தூக்கிட்டு போனீங்கல்ல, இந்த மாணவிக்கு ஸ்ரீமதிக்கு ஏன் நீங்கள் போகவில்லை, செத்து போன ஆட்சி முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம பேசலாம், நம்மள திட்டு வாங்கிற மனநிலை வந்துருச்சு. இப்ப பள்ளிக்கூடத்தை காப்பாத்தணும்ன்றக்காக தான் அவங்க அமைதியா இருந்தாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு போயிருச்சு, இனிமேல் காப்பாற்ற வேண்டிய எதை காப்பாற்ற போறாங்க, இனிமேல் வழக்கு பார்ப்பாங்க, தாளாளரை காப்பாற்றுவதற்கு மாரி செய்வாங்க. இன்னொரு செய்தி கூடுதலாக சொல்கிறேன், அந்த பகுதியில் உள்ளவங்க நிறையா பேர் சொல்கிறாங்க வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாரு, ரொம்ப கடனில் இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து 100-120 பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடமே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் தான் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆதி தமிழ் குடியாக இருக்கிற பறையர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பகுதியில், அதே போல் நீங்கள் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க, படையாட்சி தான் அதிகமாக இருக்கிறாங்க, முக்குளத்தோர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசாக இல்லை, அப்புறம் உடையார்கள் இருக்கிறாங்க, இவர்கள் யாருமே கல்வி நிறுவனம் நடத்தலை. மொத்த நிறுவனமும் நடத்துறது யாருன்னா கொங்கு வேளாள கவுண்டர்கள், அங்கே இருந்து வந்தவங்க எல்லாருமே யாருன்னா அவங்களுடைய மாமா மச்சான், இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்ல இவருடைய மாமா மச்சான் மைத்துனர்கள், சொந்தக்காரன் பந்தக்காரன் சித்தப்பாமையும் பெரியப்பாமையும் தான் நடத்துகிறான். இவர்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது, இவர்கள் எந்த கல்வி நிறுவனம் விலைக்கு வந்தாலும் அந்த பகுதியில் யார் பள்ளிக்கூடத்தை விற்கணும்னாலும் இவங்களுக்குள்ளே தான் விற்க முடியும். ஒரே நாளில் 100 கோடியை பெரட்ட முடியும் என்றாலும் கூட அவர்களால் பெரட்ட முடியும், அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள்ன்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் யார் அந்த மக்கள் சொல்கிறான், வலிமையானவங்க அவங்க, அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் 100 கோடி டேபிளில் வைக்க முடியும், யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க, எவ்வளோ பெரிய ஆளையும் விலை பேசுவாங்க, ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதற்கும் துணிந்தவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, அவன் என்னென்னலாம் செஞ்சுருப்பான், எவ்வளோ லாபி பண்ணியிருப்பான், ஒன்றும்ல ஃப்ரைட் ரைஸுக்கு சண்டை போட்டுட்டு அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணவான்னு கேட்டாங்க, இங்கே பேசினாங்களா இல்லையா? அப்போ இங்கே சாகாவை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குற ஒரு பள்ளியை காப்பாற்றுவதற்கு அமித்ஷா இல்லை, குடியரசுத் தலைவரே நேரடியாக பேசுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே உள்ள ஆளுநர் பேசுவார், முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுவாங்க, உள்துறை அமைச்சர் பேசி எல்லாரும் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த வழக்கு என்பது வந்து மக்களுக்கும் அரசு அதிகாரத்திற்குமான போர், இதில் உறுதியாக வந்து இதில் நீதியை வாங்கி கொடுத்தா தான் மக்களின் அதிக மக்களாட்சி நடக்குதுன்றதை நம்ம வந்து உறுதி செய்ய முடியும். இப்போ நமக்கு கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு தான், அரசு நமக்கு எதிராக இருக்கிறது, பள்ளி நிர்வாகம் நமக்கு எதிராக இருக்கிறது, பணம் நமக்கு எதிராக இருக்கிறது, இந்த பள்ளி மாணவிக்கு ஒரே ஒன்று மட்டும்தான், நீதிமன்றம் மட்டும்தான். நம்ம நம்பியிருக்கிறது நீதிமன்றத்தின் மீது உள்ள வழக்குகளை, இவங்க இப்போ என்ன போட்டாலும் சரி நம்ம திருப்பி திருப்பி அதை வழக்காக போட்டு திருப்பி அதை விசாரணையாக கொண்டு வந்து நீதிமன்றம், அதை மட்டும் அதை எளிய மக்களுக்கான தீர்வு வந்து அங்கே மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்புகிறோம், அந்த நீதிமன்றத்தை தான் நம்புகிறோம். அதுவும் மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்கள் அதில் ஆஜராகியிருக்காங்க, உறுதியாக நமக்கு நீதியை பெற்று தருவார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தற்கொலை,
இதே மாதிரி உங்களை மாதிரி சமூக வலைத்தளத்தில் இயங்கிட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் சகோதரர் வந்து இது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் அறுதியிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறார். நிறைய தகவல்களை பெறக்கூடிய மனிதர் அவர், குறிப்பாக போலீஸ் சோர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நிறைய இருக்கக்கூடியவர் அவர். அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் வந்து இது தற்கொலை தான் அப்படின்றது தான் அவருடைய இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் போலீஸ் சோர்ஸில் இருந்து வர்றதுனால போலீஸ் என்ன சொல்லுதோ அதை தானே அவர் சொல்லுவார். அப்போ போலீஸ் என்ன சொல்லுது, இது தற்கொலைன்னு சொல்லுது, அப்போ அவரும் தற்கொலைன்னு தான் சொல்லுவார். அதனால் வந்து போலீஸு அதிகாரம் ஒரு பக்கம் இருக்குது, இதாக தான் மக்களுக்கும் அதிகாரத்திற்குமான ஒரு பெரிய புரட்சியான சண்டை இது. இந்த சண்டையில் மக்கள் வெல்லணும்னா அதற்கு நீதித்துறை நம்ம பக்கம் இருக்கணும். நீதி அரசர்கள் மிக மாண்போடு இந்த வழக்கை கையாண்டு நமக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது வந்து இங்கே இல்லை, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவோம், அதில் எந்த மாற்று கருத்தும்ல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கூட இந்த முறையான விசாரணையை நடத்தி இதற்கான சரியான ஆவணங்களை அவர்கள் கொடுக்கலைன்னா நம்ம விட போகிறதே இல்லை. அவர் சிபிசிஐடி விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிக்கட்டும், யார் வேணாலும் விசாரிக்கட்டும், நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லலாம், நீதிமன்றத்தில் அவர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அது கைது செய்யப்பட்டவர்களுக்கான உங்களுடைய இறுதி நம்பிக்கை வார்த்தை யார்? இந்த இப்போ இந்த மக்கள் புரட்சியில் வந்து இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தான். நீங்கள் தைரியத்தோடு இருங்கள், வழக்கை எதிர்கொள்ளலாம். அது எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் நம்ம சந்திப்போம், அதிலேருந்து மாற்றக்கிறதுல இந்த வழக்கை நடத்துவோம். அங்கே நிறைய இயக்கவாதிகள் தான் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக வந்து புதிதாக வழக்குக்கு போயிருக்கிறவர்களும் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான், யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்னா இந்த புதிதாக சிறைக்கு சென்றிருக்கிறவர்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நம்ம வந்து தைரியம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் பிள்ளை வந்து ஒரு பெரிய வரலாற்றில் ஒரு இடம் பெறுற அளவுக்கு ஒரு பெரிய செய்தியை செய்திருக்கிறார்கள். உங்கள் குழந்தையெல்லாம் ஒரு நல்ல இடத்தை அடைவாங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சமூக வலயத்தில் எழுதும் போது அவன் வாழ்க்கை போச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு, அவன் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கிறான்னா அது இந்த வேலை தான் உருப்படியாக செஞ்சுருக்கிறான்னு நான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும். ஒரு மிகச்சிறந்த அரசியல் நடவடிக்கையில் அவன் ஈடுபடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதியாக வரணும். எவன்லாம் சிறைக்கு போயிருக்கிறானோ அவன் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு நீங்கள் மக்களுக்கான பணியை செய்யணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய வேலை நேரங்களுக்கு மத்தியில் ராவணா பார்வையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தேன். நன்றி அண்ணே, நன்றி. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம். 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற தம்பி இரா போ ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய ராஜீவ் கொலை, சிவராசன் டாப் சீக்ரெட் என்கிற நூலை பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள் தொகுத்து 2018 வெளிவந்தது. விறுவிறுப்பாக பரபரப்பூட்டிய அந்த நூல் இப்பொழுது எனது குரலில் ஒளி வடிவில் ராவணா வலையொலியில் வெளிவர உள்ளது. தாய் தமிழ் உறவுகளை ராவணா வலையொலியோடு இணைந்திருங்கள்.